குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது லயன் கிரியேஷன். இன்றைக்கு நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறது ஏஎம்எஸ் பைக்னு சொல்லி அந்த பைக்கு கம்பெனின்ற ஹேண்ட் கைப்பிடிக்கிற ஹேண்ட் கிரிப், அதை வந்து நாங்கள் இன்றைக்கு அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ரொஃபஷனல் மவுண்டன் பைக்குக்குரியது, அது 2021 மாடலுக்குரியது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுதான் அந்த பாக்ஸ். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதானது நீம் கிரியோ கிரிப்ஸ். இதாக இருக்குது பிளாக் அண்ட் ஆரேஞ்ச் கலர். ஓகே, வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த கிரிப் வந்து இதாக இருக்குது. ஏஎம்எஸ் அந்த பிராண்டுக்குரிய பிராண்ட் லோகோ சிம்பிள். இந்த இது வந்து உங்களுக்கு அந்த கை வந்து இப்படி பிடிச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி செஞ்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உங்களோட ஃபிங்கர் வந்து நாலு ஃபிங்கரும் இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்றுக்குள்ளே உங்களுக்கு உங்களோட கை சைஸை பொறுத்தது இதுக்குள்ளே பிடி விடலாம் இதுக்க வரலாம். எனக்கு கை ஆப்ரேஷன் பண்ணபடியாக எனக்கு வடிவாக உங்களுக்கு திருப்பி காட்டியல் ஆக்சிடெண்ட்டில் வெட்டி ஸ்டீல் வச்சுருக்கு. அதனால் வடிவாக எனக்கு திருப்பியில் கையை உங்களுக்கு நான் இருந்தளவில் காட்டுறேன். இதுதான் அது. ஓகே, இந்த கிரிப் வந்து பாக்ஸ் பாக்ஸை மூடி வச்சுருவோம், கரியாக வைப்போம். இதாக இருக்குது, இது லெஃப்ட்டுக்குரியது, இது ரைட்டுக்குரியது. இப்படி வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வரும். உங்களோட கையை பிடிக்க உங்களோட ஹேண்டில் அப்படி வரும். இது டபுள் கலர், ஆரேஞ்சும் பிளாக்கும் ரெண்டும் தனித்தனியாக மேனுஃபேக்சர் பண்ணி பொருத்தி ஒட்டி இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கரையிலேயும் அந்த பிராண்ட் அவங்களோட பிராண்ட் வந்து போட்டு லோகோ சிம்பிள் பண்ணியிருக்கிறாங்க, இம்போஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூடுதலான கிரிப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல வந்து பொருத்துகிற மாதிரி இருக்கும், இந்த இடத்துலையே நட்டு பொருத்துகிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கலட்டி போட்டுற மாதிரி. அது நல்லம். ஆனால் எனக்கு என்ன பொறுத்தவரை எந்த ஒப்பீனியல் இது இப்படி இருக்கிறது நல்லம். ஏன்னு சொன்னால் நீங்கள் கீழே விழுந்தாலோ தண்ணிக்குள்ளே, நீங்கள் மவுண்டன் பைக்ன்றது இங்கே சும்மா ரோட்டில் விட மாட்டீங்க, ப்ரொஃபஷனல் மவுண்டின் அப்படியான இடங்களில் கூட இகசுகள் தண்ணிகள் இதுகள் இருக்கும், கல்லுகள். அப்போ அதுகள் கீழே விழிக்க அந்த நோக் தச்சில் துளஞ்சி கலண்டு விழுந்திருந்தால் மற்றது உங்களுக்கு உள்ளுக்கு போய் குத்தி கூட லங் அந்த ஹேண்டில் வந்து கப்பு தாக்கிடும், அப்போ இது பழுதாக்கிடும். இது வந்து அப்படி இல்லை, ஒட்டி இருக்கு அப்படி ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்கிறபடியாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும், நல்லாயும் இருக்கும். இது டபுள் ஃபாப் பாருங்கள். இந்த பிளாக்குக்குள்ளே உங்களோட கை வரும், ஆரேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா உங்களோட கையை பொறுத்தாது. ஓகே, நான் வந்து பிளான் பண்ணி நான் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து வாங்கிட்டு இந்த பழைய கிரிப் இருந்தது, பழைய இந்த இது இருந்தது, அதில் வந்து நான் அதுக்கு வந்து மாற்றுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். பாருங்கள், அது இந்த ஸ்கூட்டன்னு சொல்லி இந்த இருக்குது, இதை வந்து மாற்றி போடுவோம்ட்டு பிளான் பண்ணினேன். ஆனால் அது ஷூட்டாக இருந்தது, எனக்கு எல்லாத்துக்கும் ஷூட் ஆகாது, ஆனால் இதுக்கு எனக்கு இந்த பைக்குக்கு ஷூட்டபுளாக இருந்தது. பாருங்கள் காட்டுறேன், இப்படி கலட்டிட்டு இப்படி வரும் கிட்ட பாருங்கள், ஒரே அளவு தான், ஒரே அளவு விட்டந்தான், அதால் சாரி ஒரே அளவு விட்டந்தான், அப்போ ரெண்டும் பொருந்தும் பாருங்கள். அப்போ இது ஷூனாக இருக்கு, என்ன வடிவாக இருக்குது. சாரி, ஜெர்மன் பாசையும் இது மகளந்து கலந்து வருது. பாருங்கள், ஒரிஜினல் ஸ்கோட்டன்னு சொல்லி இருக்குது. இது வந்து ஒரிஜினல் பிராண்ட், ஒரிஜினல் பழைய பைக்கில் 2004 இருந்து 2012 இது பிராண்ட் ஸ்கோட்டே பிராண்ட் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ண ஸ்காட் பைக் வந்து அந்த கம்பெனியே பிராண்ட் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது. இப்போ வந்து அவங்க வேறு நேம் இல்லாத மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷூட்டும். டைட்டாக இருக்குது. ஓகே, நான் அப்போ அப்படி பிளான் பண்ணினேன். ஆனால் நான் இந்த இன்றைக்கு இந்த பைக் இன்றைக்கு இல்லை நேற்று இந்த பைசிக்கிள் ஷாப் ஃப்ரெண்ட்டை கூட்டிகிட்டு கொண்டு காட்டினேன். காட்டிட்டு அதை மாற்றுவோம் வேண்டாம் பேர் சொன்னார். நான் வேறு ரகோன் அந்த அந்த அவங்களோட சிம்பிள்ன்ற இதுதான் பாவிக்கிறது, அவங்களோட மார்க் தான் பாவிக்கிறோம். அதை சொன்னார் அது வந்து பெஸ்ட் அண்டு அதை மாற்ற வேணாம் வேண்டு. இதுவும் பெஸ்ட் தான். இது நான் இந்த ராமன் ப்ரொடக்ஷனுக்கு இந்த ஏஎம்எஸ் பைக்கின்ற அவங்களோட ப்ரொடக்ஷன் தான் நான் பாவிக்கிறேன். மற்றதுகள் இருந்தது எக்ஸ்பென்சிவ் கூட, சிலது ஜூகேலிருந்து தான் இருக்குது. எனக்கு அது எக்ஸ்பென்சிவ் ஆண்டபடியாக டிஹெச்எல் அதெல்லாம் சேர்த்து இங்கே
120 €, 130 € கிட்ட வருதால் நான் அதை வாங்கல. இது வந்து எனக்கு 90 € முடிஞ்சது, இஎம்எஸ்ன்ற இது யூரோப்புக்கு வந்து 90 € முடிஞ்சது, அதில் நான் அதை பாவிக்கிறேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும்.